ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆர்கியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் வடை, பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ப்ரோட்டீன் வடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோட்டீன் வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், பச்சரிசி 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, சீரகம் 1 டீஸ்பூன், குக்கிங் ஆயில் பொரிக்க தேவையான அளவு எடுத்துக்கலாங்க, கருவேப்பிலை, தண்ணீர், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி இதெல்லாத்தையும் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக வடைக்கு அரைக்கிறது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு, நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். தண்ணி எதுவும் சேர்த்துலைங்க, அந்த பருப்பு ஊறின பருப்பில் இருந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து பொறுமொறுன்னு இருக்காதுங்க. இப்போ இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு, 1 சின்ன சைஸ் அளவு துண்டை, இஞ்சியை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் விருப்பம் இல்லாதவங்க வரமிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்தால் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன வடையாக தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ 1 உருண்டை எடுத்துக்கோங்க, நல்லா உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கோங்க, அப்போ தான் வடை கையில் ஒட்டாது மாவு. இப்போ இப்படி தட்டிட்டு மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போ இதை எடுத்து எண்ணெயில் சூடாக போட்டுடலாம், சூடான எண்ணெயில் போட்டுடலாம். ஆல்ரெடி நான் ஒரு பேனில் குக்கிங் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இதே போல் எல்லா மாவையும் வடையாக தட்டி குக்கிங் ஆயிலில் சேர்த்துடலாம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வடை, போண்டா, பச்சி, பருப்பு வடை தான் மெயினாக செய்வோம், மெது வடை அதிகமாக செய்வோம். இந்த ப்ரோட்டீன் வடை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து நல்லா கிடைக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதபடிக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். இதில் வேணும்னா கேரட் கூட துருவி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வடை வெந்த உடனே மேலே வருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க, நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக விடுங்க. ஏன்னா இதில் நம்ம பருப்பெல்லாம் ட்ரையாக தான், பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், வேக வைக்கல, அதனால் குக்கிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், வடையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நுரையெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு அப்புறமா எடுத்துடலாம். நம்மளுக்கு டேஸ்டியான ப்ரோட்டீன் வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரோட்டீன் வடை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.